அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்க்க போவது கருங்காலி மாலையின் ஆன்மீகம். சமீப காலமாக பிரபலங்கள் முதல் இளைஞர்கள் ஆன்மீகவாதிகள் என பலர் கருங்காலி மாலை அணிவதை பார்க்க முடிகிறது. கடந்த சில வருடங்களாக தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் தனுஷ், லோகேஷ், கனகராஜ், சூரி, சிவகார்த்திகேயன் போன்ற பிரபலங்கள் மற்றும் சினிமாவில் சாதிக்க துடிக்கும் பிரபலங்கள் பலர் இந்த கருங்காலி மாலையை அணிவதை பார்க்க முடிகிறது. இது ஆன்மீகத்தின் மீது உள்ள நம்பிக்கை என சிலர் நினைக்கலாம். ஆனால் அறிவியல் ரீதியாகவே இந்த கருங்காலி மரத்தால் ஆனமணிகளை அணிகிறார்கள் என கூறப்படுகிறது. இந்த கருங்காலி மரத்திலும் அந்த மரத்தால் உருவாகும் பொருள்களிலும் அப்படி என்னதான் அற்புத மகிமைகள் நிறைந்துள்ளது என பார்க்கலாம். கருங்காலி நேர்மறை சக்திகளை தனக்குள் உள்வாங்கும் தன்மை கொண்டது என்பதால் இந்த மரத்தில் பூஜை பொருட்கள் செய்து அதனை வைத்து வழிபடுவதை வழக்கமாக சிலர் வைத்துள்ளனர். கருங்காலி மாலையின் பயன்கள் ஆன்மீகத்தில் பல மரங்களை மிகவும் முக்கியமான மரங்களாக பார்க்கிறார்கள். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜியை கிரகித்து கொண்டு வைத்திருக்கிறது. கருங்காலி மாலைக்கென தனித்துவமான விதிகள் என்று எதுவுமில்லை. அதனால் ஆண்கள் பெண்கள் என இருதரப்பினரும் அணியலாம். இத்தகைய கருங்காலி மாலை அணிபவர்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஏற்படும் போட்டித்தன்மை குறையும். நேரிடும் அபாயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கவும் கணவன் மனைவி பிரச்சினையை சரி செய்யவும் மேலும் அவர்களது உறவு மேம்படவும் என இப்படி சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு அவ்வளவு நன்மைகள் இதில் நிறைந்துள்ளது. இந்த மரத்திற்கு செவ்வாயின் சக்தி அதிகம். அதனால் செவ்வாய்க்கு சாதகமான ராசி நட்சத்திரங்கள் மட்டும் அணிய வேண்டும் என கூறப்படுவது தவறு. இந்த கருங்காலி மாலையை யார் வேண்டுமானாலும் அணியலாம். குறிப்பாக உடல் நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் அணிந்து வர ஆரோக்கியம் மேம்படும். செல்வம் ஈர்க்குமா கருங்காலி மாலை. கருங்காலி நேர்மறையான ஆற்றலை ஈர்ப்பதும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது. அதே சமயம் இதனை பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைக்கக்கூடாது. ஆரோக்கிய பிரச்சனைகள் எதிரி தொல்லை பய உணர்வு உள்ளவர்கள் மட்டும் இதனை அணிந்து கொள்வது நல்லது. அதன் பின்னர் 108 மணி கொண்ட மாலையை நீங்கள் இறை மந்திரம் ஜெபம் செய்ய பயன்படுத்துவது நன்மை தரும். நன்றி, வணக்கம்.